ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ தரப்புல வந்து நிறைய நல்ல டிவைஸாக வர ஆரம்பிக்குது, ரெகுலராக லான்ச்சுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மோட்டோ E32S அப்படின்ற இந்த ஒரு மொபைல் 10,000 கம்மியாக மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வேளை சூட்டபுளாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சில குறைகளுமே இதில் வந்து பார்த்தேன், அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ப்ளூ கலரில் M அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீழே மோட்டோ E32S அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இந்த மொபைலோட இமேஜ், இதில் சில இருக்கக்கூடிய ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் மொபைலோட ரேம் வேரியன்ட் என்ன, கலர்ஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டே தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதை தவிர உள்ள பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அண்ட் 10 watts அடாப்டர் இருக்குது, அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு வரும்போது 10,000 கம்மியாக ஒரு மொபைலில் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குற ஃபீல் தான் இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரியே அக்லரிக் அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளாஸுமே வந்து கிடையாது, ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக்கை விட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷில் நல்லாவே க்ளோ ஆகிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பட தான் செய்யுது, பட் இருந்தாலும் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது கிரே கலர் இருக்கு, இதுலேயும் இன்னொரு சில்வர் கலர் வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.49 mm, வெயிட் வந்துட்டு 185 grams வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேவும் வந்து நார்மல் சைஸ் தான், கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் பட்ஜெட் அப்படின்னு வரும்போதே கொஞ்சம் பெசல்ஸ் பெருசாக தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை விட இதில் IP52 கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியெல்லாம் பட்டுருது அப்படின்னா தாராளமாக தொடச்சிட்டு போயிடலாம், உள்ளே போயிருன்ற பெரிய பயம் இருக்கணும்னு தேவை கிடையாது. பட் வாண்டடாக இதில் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்காதீங்க வாங்கினீங்க அப்படின்னா. ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.5 inch HD+ டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லாத ஃபீல் தான் கொடுக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளோவாக இருக்கிற ஃபீலே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 10,000 செக்மெண்ட்ல மோஸ்ட்லி வந்துட்டு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு ஹோல் கொடுத்தது நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அது தாண்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோரில் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, பட் அவுட்டோரில் வந்து ஓகேவாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 90 Hz ஸ்மூத்னஸ் இல்லாத தவிர டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. சிம் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் 3000 slots கொடுத்துருக்காங்க. 2 SIM cards ஒரு SD card சேம் டைம்ல போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், 4G சப்போர்ட்டோட தான் இருக்கு. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மிஸ் ஆகுது. பாட்டம்ல மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஐட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோன் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பிளஸ் பாயிண்ட், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து பிக்சல் ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தேன் 12ல், அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு கண்டினியூவாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வயசில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆட்ஸ் இந்த மாதிரி வராது. அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது நிறைய ஆப் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட். அண்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 3 கேமரா செட்டப் பார்க்கறதுக்கு மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது தவிர 2 MP டெப்த் சென்சாரும் ஒரு 2 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 15 watts வந்து மொபைல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அடாப்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 watts தான் கொடுத்துருக்காங்க. அதையும் 15 watts கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு தெரில, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கு. அண்ட் அதை தாண்டி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 day யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வரும்
வரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராசருக்கு வந்து அப்படின்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G37 அப்படின்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது பெருசாக சூட்டபிளாக இருக்காது, பட் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிளாக இருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சொல்கிறேன். ஸோ 3GB ரேம் வேரியன்ட் இல்லை 4GB ரேம் வேரியன்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா 3GB ரேம் வேரியன்ட் தான் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன லேக் இருக்கிறது கண்டிப்பாக பார்க்க தான் முடியுது 3GB ரேம் அப்படின்றனால. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொபைலோட ஸ்பெக்கு அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை விட ஸ்பெக்கில் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மொபைல் 1000 ரூபா அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் அதிகமாகவே வச்சு மார்க்கெட்டில் இருக்க அதர் பிராண்டில். பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் அதிகமாக கொடுத்தாலும் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்ணால் பார்க்க முடியல நான் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ரூபா வந்து சொல்கிறாங்க. அதுவும் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் கிளியராகவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டு லிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.